ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புறம் 360. வீடியோவில் நாங்கள் சிக்மங்களூரில் ஒன் டேயில் வந்து என்னென்ன இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா முல்லையாங்கிரி பீக் தான். இந்த பீக் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரெக் பண்ணி மேலே போக வேண்டியிருக்கும். இந்த ட்ரிப் வந்துட்டு நாங்கள் மார்னிங் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி கிளம்பி ஒரு 10 o'clock வரைக்கும் இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ முல்லையாங்கிரி போகிற பீக் வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த சீத்தலையானகிரி டெம்பிள் வந்து இருக்குது. இது வந்து ராமர் சீதாக்காக இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில். இந்த கோவில் வந்துட்டு நாங்கள் விசிட் பண்ணல, பட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பட் இதுவும் வந்து ஒரு மெயினான டூரிஸ்ட் பிளேஸ் தான் சிக்மகளூரில். ஸோ அந்த டெம்பிள் வந்து பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு நாங்கள் அகெயின் வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சிக்மகளூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 8 பிளேசஸ் வரைக்கும் நீங்கள் ஒரே ரூட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு பிளேஸாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரோட் கண்டிஷன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஜாரி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் த வேலை வந்துட்டு இந்த இடம் வந்து இருந்தது. இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. பட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து இருந்துச்சு. லைக் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. சரி, இதையும் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம். ஸோ உள்ளே வந்து நிறைய இருந்தது. ஒரு டீப் ஹில்லில் வந்து இவங்க ஜிப்லைன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப லாங்காக இருந்தது. ஸோ சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு பெர் ஹெட் வந்து 200 சார்ஜ் பண்ணுறதா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப லாங்காக இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு இது வந்து போகலை. பட் நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த இடம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹொன்னமா தேவி ஃபால்ஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் த வேலை தான் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் போனப்போ வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ மான்சூனில் தான் வந்துட்டு இங்கே தண்ணி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ சம்மரில் தான் நாங்கள் சம்மர் எண்டில் தான் வந்து போனோம். அதனால் கொஞ்சம் நார்மலாக தான் தண்ணி வந்து இருந்துச்சு, ஏன்னா அப்போ தான் ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த இடம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முல்லையாங்கிரி பீக்லாம் வந்து பார்த்துட்டு ஜாரி ஃபால்ஸ் வந்து போகிறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆண்ட வேலை தான் இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாரி ஃபால்ஸு. ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் வந்து போக முடியாது. ஸோ நம்ம ஜீப் தான் வந்து ஹையர் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஜீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் ஜீப்புக்கு வந்து 800 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 5 people வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு 2 families வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ உண்மையாகவே ஒரு த்ரில்லிங்கான ட்ரிப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஒரு டீப் ஹில்லில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மட் ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ பயங்கரமாக வந்து ஷேக் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு இந்த ட்ரிப் வந்துட்டு. இது வந்துட்டு உள்ள உங்களுக்கு ஒரு 8 to 10 kilometers வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் தான் வந்து போக வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட ஓன் வெஹிக்கிள் கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜீப்பில் தான் வந்து போக வேண்டியிருக்கும் இந்த இடத்துக்கு. ஸோ காட்டுக்குள்ளே இந்த ஜீப்பில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு கேட்டோம், இப்போவே வந்து ரொம்ப இந்த ரோட் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஹெவி மான்சூன்லாம் வரும்போது இங்கே நம்ம போகிறது எப்படின்ட்டு. பட் அந்த டைமிங்லேயும் வந்து ஜீப் சஃபாரி இருக்குது அப்படின்னு தான் வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ கவர்மெண்ட் சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் சப்போஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் பிளாக் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும் அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜீப் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுலேருந்துட்டு நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் கிடையாது. கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ போனோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து போயிடலாம். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் போனப்போ தண்ணி கம்மியாகவே இருந்தாலும் இதோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
தண்ணி கம்மியாக இருந்தாலுமே இந்த ஃபால்ஸ் வந்துட்டு ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஸோ பட் இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணாங்க. இருந்த சில்னஸில் பசங்களாக தண்ணியில் இறங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பட் இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சிக்மகளூர் போனீங்க அப்படின்னா இந்த ஜாரி ஃபால்ஸையும் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஜாரி ஃபால்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜீப்க்கு வந்து அவங்க டைமிங் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1 hour அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாபா புதனகிரி டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ டோட்டலாக நீங்கள் ஹில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மேலே அப் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 to 30 kilometers கிட்ட வந்து வரும். ஸோ இந்த 30 kilometersக்குள்ளே நீங்கள் ஒரு 4 to 8 places வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பாபா புதனகிரி டெம்பிளும் அந்த ஜெட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த 2 view points வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தாச்சு. ஸோ பாபா புதனகிரி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்க்கும் சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு அழகான கோவில். ஸோ உள்ளே வந்துட்டு நமக்கு ஃபோட்டோஸ் வந்து அலோடு கிடையாது. அதனால் நாங்கள் வந்துட்டு இதை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே வியூ வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த இடத்துலருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 3 kilometersல் இன்னொரு 360 degree வியூ பாயிண்ட் இருக்குது. பட் அது வந்துட்டு நாங்கள் போகல. ஸோ நார்மலாக இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போகல, ஏன்னா ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் மேலே ட்ரைவ் பண்ணி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற இந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் மட்டும் அப்படியே வாக் பண்ணி போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ பட் இதில் நீங்கள் இன்னும் மேலே 3 kilometers ட்ரைவ் பண்ணியும் நீங்கள் போய் 360 degree வியூவையும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹில்ஸ் மேலே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழி இருக்குது நமக்கு நடக்கிறதுக்கு. ஸோ நம்ம நடந்து வந்துட்டு மேலேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சடனாக மிஸ்ட்டு வரும், அப்படியே போயிடும். அந்த மாதிரி மாறி மாறி வந்து கிளைமேட் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சடனாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பட் சம்மர்லேயே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது கிளைமேட்டு. ஸோ ஹில்லோட டாப்பில் தான் வந்துட்டு நாம் இப்போ வந்து நின்று பார்த்துட்ருக்கோம். பட் சடனாக ஃபுல்லாக மிஸ்ட் கவர்ட் ஆனதுனால வியூ வந்து கரெக்டாக தெரியல. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, செம்மையாக இருந்ததுங்க இந்த பிளேஸ் உண்மையாகவே. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஒரு 2 hours வந்து இங்கேயே இருந்தவங்க. எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே வந்து மனசில்லை, அவ்வளோ ஒரு அமைதியாக சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா வந்து பசங்களும் வந்து விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஈவினிங் இங்கே வந்து ஒரு 5:30 வரைக்கும் இருந்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்து கீழே இறங்க கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்ட்டும் வந்து அதிகமாக இருந்துச்சு, ரெயினும் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அதனால நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். கீழே ஈவினிங் வந்துட்டு நாங்கள் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரமணை அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துட்டு நாங்கள் டின்னர் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு, ஃபுட்டும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஹில்லுலேருந்து நீங்கள் கீழே இறங்கி ஒரு 4 kilometers வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து இந்த ஹோட்டல் இருக்கும். இந்த ஹோட்டல் வந்துட்டு ரொம்பவே ஃபுட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து சிக்மகளூர் போனீங்கன்னா இந்த ஹோட்டலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.